விரைவு செய்திகள். சட்டவிரோத நடவடிக்கை தடுப்புச் சட்டம் கடந்த சில ஆண்டுகளாக தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் இன்று அடக்குமுறை சட்டமாக மாறியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மக்களுக்காக நடக்கும் போராட்டங்களை இந்த சட்டத்தின் கீழ் பயங்கரவாத செயலாக வரையறுக்கப்படுகிறது என்றும், ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஏற்கனவே தனித்தனி குற்றவியல் சட்டங்கள் இருக்கும்போது இச்சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதியப்படுவது ஏன் என கே எஸ் அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் சமூக செயல்பாட்டாளர்கள் மீது இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும், இத்தகைய நடவடிக்கைகள் இனியும் தொடரக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பிஜேபி 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் என அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிஜேபி தலைமை அலுவலகத்தின் தரைத்தளத்தில் தேர்தல் அலுவலகத்தை இன்று அவர் திறந்து வைத்தார். இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய நிர்மல்குமார் சுரானா 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் அஇஅதிமுக போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேச வளர்ச்சிக்காக என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அஇஅதிமுக கூட்டணி இணைந்து செயலாற்றும் என்றும் கூறினார். மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பாதாள சாக்கடைகள், கழிவுநீர் தொட்டிகள் ஆகியவற்றை மனிதர்களே சுத்தம் செய்வதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனித தன்மையற்ற இந்த நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள், இந்த விவகாரத்தின் மீது மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். சட்டப்பேரவை தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாக்களிக்க போதுமான கால அவகாசம் வழங்குவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தபால் வாக்குகள் செலுத்துவதில் நடைமுறை சிக்கல் உள்ளது என்றும், தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக வாக்குச்சாவடிகள் அமைக்க கோரியும் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இன்று இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சொந்த தொகுதிக்கு வெளியில் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படும் ஊழியர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்களிக்க அனுமதி வழங்க இயலாது என்றும், தபால் மூலம் மட்டுமே வாக்களிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தபால் மூலம் வாக்களிக்க போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கு சரக்கு வாகனங்களில் பொதுமக்களை ஏற்றிச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனுமதிக்கப்பட்ட பயணிகள் வாகனங்களை தவிர மற்ற வாகனங்களில் பொதுமக்களை ஏற்றிச் சென்றால் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களுக்கு 1988 ஆண்டின் மோட்டார் வாகன சட்டப்படி 6 மாத சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் நீதிமன்றத்தால் விதிக்கப்படும் என அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் ஓட்டுநரின் உரிமமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.